என்னடா இவ்வளவு வீடியோஸ் போடுறோமே வியூஸே போக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு விரத்தியில வேட்டப்பட்ட ஒருத்தர பார்க்கப்பட. அவன் என்ன பண்ணா, நம்ம வீடியோவெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ முக்கி முக்கி வீடியோ போட்டாலும் 30 வியூஸ்க்கு மேல போகாதரான்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டா. ஏடா இப்படி சொல்றீ அப்படின்னா, ஏடா பாக்குறதுக்கு வீடியோ போட்டிய, பாக்குறவியலுக்கு வணக்கம் போட்டியா, வணக்கம் போடலன்னா எப்படிடா வீடியோ வைரல் ஆகும்டா, அது நெஞ்சுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா வணக்கம் போடுறது சாதாரண விஷயமா, எவ்வளவு பேர் ஸ்டைல், சரி அவங்க ஸ்டைல் எல்லாம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி. என்னன்னா ஃபர்ஸ்ட் இவர், ஏன்னா இவரை தெரியாதவங்க யூடியூப் உலகத்துல யாருமே கிடையாது இல்லையா. ஹலோ எவ்ரிவன், நான் கூத்தாடி கோபி அண்ட் ஹலோ கேஜிஸ். கேவலமா இருக்குல்ல, சரி பரவாயில்ல விடுங்க, இவரை விட்டுடலாம். இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேசுறது அவரை கேட்டுட்டு தான் பல பேர் தியேட்டருக்கே போறாங்க, அவரை மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, முழுக்க முழுக்க அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். என்னடா அது செத்த வகையில் கொடுத்த பாருக்கு அப்படின்னு பயங்கரமாக நமக்கு ஃபீல் ஆயிடுச்சு. சரி ஓகே, இவரை விட்டுலாம். இன்னொருத்தர் இருக்கார், ஒரு மாதிரியான ஒரு ஆள், மாதிரியான ஆள், அவர் ஸ்டைலில் போடலாம். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசாக கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், அப்போ தான் சோறு. என்னடா அது பச்சையாக பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குல்ல, நம்ம இப்படிலாம் வந்து போடவே கூடாது. நம்ம வந்து ஒரு மூத்த அவரோட ஸ்டைலில் போடலாம் பத்திரிகையாளர். அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். அவர் திருக்குறளில் சொல்லுவார், திருக்குறளை சும்மா சொல்லிட்டு போகிறது தானே, அவரை மாதிரி போட்டால் அப்புறம் நம்மளை கூப்பிட்டு வச்சு குத்துவாங்க. ஏன் தேவையில்லாத வேலை, ஏன்னா இங்கிட்டு ஒரு மாதிரியாக பேசணும், அங்கிட்டு ஒரு மாதிரியாக பேசணும், குத்துன மாதிரி இருக்கணும், ஈயம் பூசின மாதிரி இருக்கணும். அவர் திறமை நமக்கு வராது சார், அவரை மாதிரி ஓடி வந்தாலும் பொழப்பு ஓகோன்னு இருக்குது, அதனால் அவரை விட்டுடலாம். சார் யங்ஸ்டர்ஸாக வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, எப்படி நம்ம பல்ப்பு பிளிப்பிளிப்பு தொடடே ஐய பீப்பு தான் முக்காவாசி போடணும் போல. வணக்கம் போடுறத தவிர பீப்பு தான் நிறையா போடுற மாதிரி இருக்குது. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நான் சர்க்கஸில் வித்தியாக காட்டுறேன், வணக்கம் போட்டு வீடியோ போட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்க, வணக்கமாக முக்கியம் வசனத்தை பாருங்கடா, ஏன்டா இப்படி தெரியுது. ஏன்னா வணக்கம் போட்டதுனால, வணக்கம் மட்டும் வீடியோ ஃபுல்லாக போட்டுட்டு இருந்தால் கங்கை அமரம் மட்டும்தான் யூடியூப்பில் இருக்கலாம், அவர் தான் வணக்கம் 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 1000 வணக்கம் போட்டால் கோடி கணக்கில் வியூஸ் போகணும், போக மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணுறது, அதனால் வணக்கம் போடுறதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நல்லதாக பக்கனையாக 4 விஷயம் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக பல பேருக்கு இது வைரல் ஆகும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. இது குருட்டு நம்பிக்கையாகவர்களா இல்லை மூட நம்பிக்கையாகவர்களா, நான் வணக்கம் போட மாட்டேன்டா, முடிஞ்சால் போடுங்க இல்லாட்டி பேசாமல் போகிறேன், இதுக்கு மேலே என்னால் கத்த முடியாது.